தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் வினாத்தாள் குளறுபடி தொடர்பாக விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் மாறியது குறித்து விசாரணை செய்ய குழு அமைத்துள்ளது தமிழக உயர்கல்வித்துறை. இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு மூன்றாம் பருவ தமிழ் தேர்விற்கு வேறு வினாத்தாள் வழங்கப்பட்டது குறித்து இந்த விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழக நிர்வாகத்தின் குளறுபடி நடவடிக்கையால் நேற்று நடைபெற இருந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை பல்கலைக்கழக மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் வினாத்தாள் குளறுபடி தொடர்பாக விசாரணை குழுவை உயர்கல்வித்துறை அமைச்சகம் அமைத்துள்ளது. இச்சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வசூரியன் பெறலாம். செல்வசூரியன், வினாத்தாள் மாறியது தொடர்பாக விசாரணை செய்வதற்கான ஒரு குழுவினை உயர்கல்வித்துறை அமைத்திருக்கிறது, இசாந்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபால். நேற்றைய தினம் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட அஃபிலியேட்டட் காலேஜுகளில் நடந்த தேர்வில் வினாத்தாளானது மாறுபாடாக கொடுக்கப்பட்டது தற்போது சர்ச்சையாக மாறியிருக்கிறது. குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளில் நேற்று இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான மூன்றாம் பருவ தேர்வானது நடைபெற்றது. அதற்கான தமிழ் வழி தேர்வு வினாத்தாளுக்கு பதிலாக கடந்த செமஸ்டருக்கான வினாத்தாளானது வழங்கப்பட்டது பெரும் சர்ச்சையை உருவாக்கியது. அதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினம் தேர்வானம் தள்ளி வைக்கப்பட்டது. தற்போது அந்த வினாத்தாள் மாறியது குறித்து விசாரணை செய்வதற்காக உயர்கல்வித்துறை சார்பில் லட்சுமி பிரியா, தொழில்நுட்ப கல்வி ஆணையர் கிருஷ்ணசாமி, உறுப்பினர் செயலர் உள்ளிட்டவர்களின் தலைமையிலான ஒரு குழுவானது அமைத்திருக்கிறது. குறிப்பாக இரண்டு மாதங்களுக்குள் இந்த வினாத்தாள் மாறியது தொடர்பான விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே போல இது போன்று தவறுகள் மீண்டும் நடக்காமல் இருப்பதற்காக எந்தவித நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்தவித நடவடிக்கை எடுப்பதற்கும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கோபால், செல்வசூரியன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.